அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேவி மாதிரியும் இல்லாம அதே சமயம் ரொம்ப ட்ரையாவும் இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் காளான் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் சின்னதாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ தக்காளி சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா குழைவாக வதங்குற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. காளானை வந்து கொஞ்சம் நீல நீளமாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 காளான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த காளான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோடு சேர்த்து இந்த காளானையும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காளானை வெங்காயம் தக்காளியோடு நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காளானை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காளானோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா 1-5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே 2-3 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருங்க. காளான்லேருந்தே நிறையா தண்ணி வரும். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து குழம்போ இல்லை கிரேவி மாதிரியோ வந்துடும். அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 1 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. காளான் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான காளான் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான காளான் ஃப்ரைட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்கள் சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, தயிர் சாதம், ரசசாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.